வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்று நாம் காணும் புண்ணியத்தலம் தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு பெயருண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகனின் வழிபாடு எப்போதும் இருந்து வருவதை நாம் அறிகிறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரம் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியமாகும். ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்தில்லாண்டவனின் பாதம் படியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானின் சிறப்புகளை இங்கு தெளிவாக காணலாம். புராண காலத்தில் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து தோற்றுவித்த ஆறு சக்திகள் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறு உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருவெற்றார். ஆறு முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு ஆறு முகம் என்று பெயர் உண்டு. பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அளிக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் முருகப்பெருமான். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். வீரபாகுவின் தூதுவை ஏற்கவில்லை சூரபத்மன். பின்பு படைத்தளபதிகளுடன் சென்று போரிடுகிறார். ஆனால் சிவனிடம் சாகா வரவாங்கிய காரணத்தினால் அவனை எதிர்த்து போரிட முடியவில்லை. இதனால் தன் தாயிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலின் துணையுடன் போர் புரிகிறார். முருகனுக்கு ஈடு கொடுக்க முடியாத சூரன் மாமரமாக உருமாறுகிறான். பின்னர் முருகனின் வேல் மாமரமாக உருமாறிய சூரபத்மனின் உடலை இரண்டாக பிளக்கிறது. இரண்டாக பிளந்த அவனது உடல் வலதுபுறம் சேவலாகவும் இடதுபுறம் மயிலாகவும் மாறி சேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் முருகன் ஏற்றுக்கொள்கிறார். சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றி பெற்றதால் தேவேந்திரன் தன் மகளான தெய்வானையை மனமுடித்துக் கொடுக்கிறார். பின்னர் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என்று மருவியது. இத்தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருச்செந்தூர் என்று மருவியது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும். இத்தலம் மட்டும்தான் கடற்கரையிலும் பிற ஐந்து படை வீடுகளும் மலை கோயிலாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பும் உள்ளது. முருகப்பெருமான் வள்ளியை மணமுடிக்க விரும்பியதால் முருகனுக்கு உதவிய விநாயகப் பெருமான் யானையாக உருமாறி பயமுறுத்தினார். இதனால் பயந்த வள்ளி தேவி இங்கிருக்கும் குகையினுள் ஒளிந்து கொண்டுள்ளார். இதுவே பின்னர் வள்ளி குகை கோயில் ஆனது. இந்த வள்ளி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் சிறு மணல் குன்றுதான் சந்தனமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்தனமலையில்
பெண்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி சென்றால் குழந்தை பேறு அடைவர் என்பது நம்பிக்கை. திருச்செந்தூரில் முருகன் சந்நிதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுரவாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. பொதுவாக கோயில்களில் ஒரு தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய்ப்பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு. அவர்களில் குமரவிடங்கர் மாப்பிளை சுவாமி என்று அழைக்கின்றனர். முருகன் சூரனையும் அசுரர்களையும் அழித்ததால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டதாகவும், அதனை நிவர்த்தி செய்வதற்காக முருகன் இந்த பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் என்றும், பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளவர்கள் இந்த பஞ்சலிங்கத்தை வணங்கி இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம், மேலும் மார்கழி மாதம் இந்த பஞ்சலிங்கத்தை தேவர்கள் காண வருவதாக ஐதீகம், இந்த பஞ்சலிங்கம் முருகன் சந்நிதிக்கு வலதுபுறத்தில் உள்ள பாதாள சுரங்க வழியாக உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். இந்த பஞ்சலிங்கத்திற்கு தீப ஆராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீப ஆராதனை நடக்கும். முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடனும் ஒரு கையில் சிவமாலையுடனும் அருள்புரி இரவு 9 மணி வரை நடை திறக்கப்படும். பொதுவாக பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி ஆகிய விழாக்கள் நடைபெறும். முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். சில தலங்களில் மட்டும் முருகனின் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் கொண்டாடப்படும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் 7 நாட்கள் கழித்தும் 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாணம் கோலத்தில் ஊஞ்சல் சேவை என 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இத்திருத்தலத்தில் உள்ள நாளிக்கிணற்றுக்கும் ஒரு தல வரலாறு ஒன்று உள்ளது. அதாவது சூரசம்ஹாரத்தின் போது படை வீரர்களின் தாகத்தினை தீர்ப்பதற்காக தன் வேலினால் இந்த கிணற்றை உருவாக்கியதாக வரலாறு கூறுகின்றன. இது தீர்த்தமாக பக்தர்கள் நீராடுகிறார்கள். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்று ஈராறு தோல் போற்றி, செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, ஓம் சரவணபவ போற்றி போற்றி என துதிப்பாடி திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற்று உயர வாழ்த்துகிறேன்.
இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல் பலவற்றை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.